இந்த மாவட்டத்தில் தான் வர்ம சாஸ்திரங்களுடைய நிலைக்கள். உங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் வர்மமே அதிகமாக இருந்ததும் பழக்கப்பட்டதும் இன்று வரையிலும் பழக்கத்தில் இருப்பதும் இங்கே தான். அதுவும் ஆசான்களால் தானே. ஆமாம், அந்த ஆசை மாதிரி தான். எப்படி இதை வச்சுருக்காங்கன்னு நமக்கே புரிய மாட்டேங்குது. புரியலை. சரி, இருந்தாலும் அவங்க அதை அப்படி ஒன்று இருக்குன்னு மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அதை நம்பி அவர்களோடு பயணிக்கக்கூடிய சீடர்களும் இருக்கிறார்கள். சந்தோஷம் நமக்கு. எனக்கு தேவை என்னன்னா, இது வளரணும், அழியக்கூடாது, உலகம் பூரா போகணும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், என்னைக்கானாலும் சரி, இது அறிவியலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆராய்ச்சி பண்ணப்பட்டு நிலைப்பட்டால் நிற்கும். இதுல ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சா வெளியில போயிடும், எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி. அப்ப இது நிலைப்படும் எப்படிங்கிறதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு உடம்புலையும் ஒரு தொடும் பொழுது இதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அந்த தொடுதல் மருத்துவம், அதாவது தடவுதல், தட்டுதல், தொடுதல், இது போன்ற அந்த ஸ்பரிசங்கள் இருக்கும் வரையிலும் இந்த கலையும் இருக்கும். அதே மாதிரி உடம்புல முக்கியமான இடங்கள் இருக்கு, இது விஞ்ஞானிகளுக்கு நல்லா தெரியும், இந்த நவீன மருத்துவ அறிவியல் அறிஞர்களுக்கு தெரியும், உடம்புல எந்த இடத்துல அடிச்சா வீக்கான பாயிண்ட்னு. ஆனால் எந்தெந்த பாயிண்டை எப்படி ஸ்டிமுலேட் பண்ணால் என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரிய வரலை. தெரிய வந்துட்டுனா, ஓ இந்த இடத்த இப்படி பிடிச்சாதானா, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்த அப்படியே டச் பண்ணி ஒரு அழுத்தி விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த கை அடுத்த நாள்லேருந்து வேலை செய்யாது. செய்யாது அடுத்த நாள்லேருந்து வேலை செய்யாது. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று படிச்சு அந்த செகண்ட்லேயே கை கீழே விழுந்துடும். இதே மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு இடத்துல அடிச்சிட்டோம்னா மயங்கிடுவாங்க. இன்னொரு ஒரு சில இடங்கள்லாம் உயிருக்கே ஆபத்துறோம். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இது மருத்துவ ட்ரமட்டாலஜி படிக்கக்கூடிய கண்டிப்பாக நவீன மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரியும். ஆமாம், ட்ரமட்டாலஜியில் இதெல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி அறிவியல் ஆதாரத்தோட என்னென்ன மாற்றங்கள் உள்ள நடக்குதுன்னு நல்லா படிக்கிறாங்க. டெர்மட்டாலஜிங்கிறது ஆங்கில வைத்தியம் இல்லை, அப்போ உயிர்காப்பு மருத்துவம் அவங்களுக்கு தெரியும். இன்று படிக்கக்கூடிய மருத்துவத்துறையிலையும் அது தெரியும். தெரியுது, தெரியும். அதனால இதில் ரொம்ப ஜம்பாடிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ ஒன்றும் இந்த காலத்தில் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஒரு காலத்தில் உயிர்காப்பு சிகிச்சை செய்தவர்கள் வர்மாணிகள். ஒரு காலத்தில் விஞ்ஞானம் இந்திய மண்ணில் இந்த டொமட்டால உயிர்காப்பு சிகிச்சை இங்கு வராத காலத்தில் எலும்பு முறிவு இதெல்லாம் செய்துட்டு இருந்தவங்க நம்முடைய மருத்துவ வர்ம மருத்துவர் தான். இன்னைக்கு அந்த துறை வளர்ந்துருக்கிறது, அதில் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு இன்னைக்கு உலகத்தில் ஆக்சிடென்ட், மரத்தில் இருந்து விழுறவங்க, இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு அந்த ட்ரமட்டாலஜிங்கிறது வந்து நம்பர் ஒன்று. எப்படிப்பட்ட ஆட்களை இல்லாமல் காப்பாற்றிருக்காங்க, அது கண்டிப்பாக கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நிறைய நான் பார்த்துருக்கேன், நிறைய பேரை காப்பாற்றிருக்கேன். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை அடிக்கிறதுக்கு நம்ம மருத்துவம் இல்லை. விஞ்ஞான ரீதியாக நம்ம இதை விஞ்ஞான ரீதியாக கொண்டு போனா செலவினங்களை குறைப்பதற்கும் இன்னும் சில சாதாரண மக்களுக்கு தொண்டு செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படும். அவ்வளவுதான். அதான் விஞ்ஞானம் ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருக்குங்கிறத எந்த காலத்திலயுமே நம்ம நினைச்சக்கூடாது, சொல்லவும் கூட மறக்கவும் கூடாது. அங்கே அந்த ஆய்வு போல எல்லாம் இவங்களால நம்மளால இன்னும் செய்ய முடியாது. காரணம் என்ன, இந்த துறை சார்ந்தவர்கள் இதை பற்றிய சிந்தனைகள் ஒரு சாதாரணமாக பாருங்களா, வர்மக்கலையை ஒரு குறிப்பிட்ட அளவு படித்தவங்கள்ட்ட அல்லது குறிப்பிட்ட அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள தனக்கு கைக்குள்ள வச்சுட்டு அந்த துறை சார்ந்தவர்கள் போயிட்டு இருப்பாங்க. நல்ல முழுமையாக கற்று தேர்ந்தவர்கள் யாரையும் சேர்க்க மாட்டாங்க. அது எல்லா இடத்துலையும் உள்ள பழக்கம் தான். ஆமாம், நல்ல விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட போயிட்டோன்னா அவங்க ஒன்றில் எதையாவது பிறர் சொல்ல கேட்டு அந்த மதிப்பீடை குறைத்து மனதில் பதித்து கொண்டு அப்படியே வாழ்ந்துருவாங்க. அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மனிதன் என்பவன் ஒரு முழுமை அடையாத, நிறைவு அடையாத, ஒரு முழு அறிவுக்கு சொந்தக்காரன் இல்லை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. எந்த ஃபீல்டில் யார் எவ்வளோ பேராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுடைய குறை அவங்கவுங்களுக்கு தெரியும். இப்போ ஐயா உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும், எனக்கு என்ன பற்றி தெரியும், என்கிட்ட எவ்வளோ குறை இருக்குது, நான் எவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு, என்னுடைய அறிவு எவ்வளவு குறைவாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். எந்த ஒரு மனிதனும் அறிவில் தன்னிறைவு கொள்ள முடியாது. ஐயா, இந்த வர்மம் பற்றிய நீங்களே நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க. தலையில் 25 வர்மங்கள் இருக்குன்னு உங்கள் புஸ்தகங்களை நான் படிச்சிருக்கிறேன். நிறைய பேருக்கு உங்கள் புஸ்தகங்கள் வாங்கியும் கொடுத்துருக்கேன். ஆனால் இன்றைய அந்த வர்ம ஆராய்ச்சியில் தலையிலேயே எண்ண முடியாத வர்மங்கள் இருக்குன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணதாக கேள்விப்பட்டேனே, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனால் எண்ண முடியாத வர்மங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, எண்ணக்கூடிய வர்மங்கள் தான். சரி, அதாவது தலையில் வந்து ஏக தேசம் ஒரு 191 வர்மங்கள் இருக்கு. பார்த்தீங்களா, அன்னைக்கு சொன்ன 25 வர்மங்களுக்கும் இன்னைக்கு சொன்ன 190 வர்மங்கள் 190 வர்மங்கள் தலையில மட்டுமே இருக்கு. 186 வர்மங்கள் நான் ஒவ்வொரு ஆசான்றையும் தெரிஞ்சது படித்தது சுவடிகள் ஆய்வு செய்ததுலேருந்து 186 வர்மங்கள் தொகுத்துட்டோம். சரி, ஏகதேசம் 190 வர்மங்கள் இருப்பது தலையில மட்டும் இன்றைய. ஆமா, உங்களுடைய ஆய்வின்படி நீங்க ஆசான்கள் கிட்ட படித்தது
உங்க ஆய்வு ஆய்வின்படி 190 வருமானம் இருக்குது. அது மாதிரி உலகத்துல முதல் முறையாக நீங்க தான் இதை வெளியே கொண்டுட்டு வர்றீங்க. ஆமா. அடுத்தது இதே மாதிரி கழுத்துல 80 வருமானங்கள் இருக்கு. கழுத்துல மட்டும் 80 வருமானங்கள். 80 வருமானங்கள். இதே மாதிரி உடம்புல இன்னும் நிறைய கை கை எடுத்துட்டு சொன்னா 400க்கு மேற்பட்ட வருமானங்கள். கையில 400க்கு மேற்பட்ட வருமானங்கள். அப்படி மொத்தம் நம்ம உடம்பு முழுவதும் பார்த்தா ஏகதேசம் 1008க்கு மேல போயிருது. 1008க்கு மேல போயிருது. அப்போ இந்த வர்ம சாஸ்திரத்தை பத்தி இந்த வர்மத்துல உலகத்துல முதல் முதலியாக இந்த யூனிவர்சிட்டி மூலம் விஞ்ஞான ரீதியாக இதை வெளிக்கொண்டு வந்த முதல் நீங்க தான். இந்த வர்மத்தை ஒரு யூனிவர்சிட்டி கொண்டுட்டு வந்தது உங்க ராஜேந்திரா மருத்துவமனையிலிருந்து தான் இதை கொண்டு வந்திருக்கிறீங்க. இல்ல கொண்டு வந்தாலும் இது விஞ்ஞான ரீதியா நம்ம கொண்டு வரல, ஏற்கனவே கிடைத்த ஒரு கலை ரீதியா தான் வெளியில. எதுக்காக கொண்டு வந்திருக்கோம், இதை ஏன் வெளியில கொட்டுறோம், நிறைய பேருக்கு தெரியும், தெரிந்த பிறகுதான் அது விஞ்ஞானமாகும். ஆமா. அப்போ எது எப்படி இருந்தாலும் இந்த வர்மக்கலையை முதல்ல முதல்ல ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் மூலமாக உலகத்திலே கொண்டு வந்த முதல் வர்மக்கலை ஆசான் நீங்க தானையா? ஒன்று. ரெண்டு, அந்த கலையை இன்னைக்கும் உடம்புல 1008 வர்மங்கள் இருக்குது, இது இவ்வளவு தெளிவா கையில் எத்தனை வர்மங்கள், தலையில 190 வர்மங்கள், இவ்வளவு இன்டெப்தா, அதாவது விண்வெளி பயணம் எவ்வளவு ஒரு வித்தியாசமா இருக்கும், அதை விட இந்த வர்ம பயணத்துக்கு உள்ள முளைஞ்சி 1008 வர்மங்களை விட இன்னும் அதிகமா இருக்குதுன்னு சொன்ன உலகத்திலே முதல் மனிதரை, நாங்க முதல் ஒரு விஞ்ஞானியை, முதல் ஒரு வர்மானியை நாங்க வந்து சந்திச்சு இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் தெரியணும், உலகம் பூரா தெரியணும், எல்லாரும் விஞ்ஞான பூர்வமாக இது தெரிஞ்சுக்கிடணும், வர்மத்தை பற்றியும் வர்ம அடங்கல்களை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த விதமான உடம்புல எந்த குறை இருந்தாலும் அந்த குறையை உடனடியாக குணப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறீங்க. ஐயா நீங்கள் இந்த அடிக்கடி பேசும்போது நோக்கு வர்மம் நோக்கு வர்மம் மெய்தீண்டா காலம்னு சொன்னீங்களே, அதை பற்றி கொஞ்சம் போல சொல்லுங்க ஐயா. இல்ல மெய்தீண்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனம் சார்ந்த ஒரு விஷயம். மனம் மனம் ஒரு மனிதன் வந்து ஒரு குறிப்பிட்ட பயிற்சிகள் இருக்கு, அந்த குறிப்பிட்ட பயிற்சிகள் மூலம் மனதை மனதின் மூலமாக பயணிக்கக்கூடிய ஒரு பெரிய இதுதான். இப்போ உதாரணமா ஒரு மனதை கொண்டு இன்னொரு மனதில் பயணம் செய்ய முடியும். என்னுடைய அனுபவத்தில் சில விஷயங்கள் பார்த்துருக்கிறேன். ஒரு பெரிய மகானை ஒரு முறை சந்திக்கிறேன். அவர் ஒரு வடிவத்திலெல்லாம் பார்க்க முடியாது, மிகப்பெரியவர், சுவாமி விவேகானந்தருக்கு கூடவே தவம் இருந்தாலும் சரி, அவர் வந்து அவர் யாருன்னு எனக்கு அப்பவே தெரியாது. ஆனால் அவரை பார்க்கறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. பாக்கியம்னு சொல்ல முடியாது, நான் சின்ன வயசுல இருந்தே தியானம் பண்ற பழக்கம் எனக்கு உண்டு. சரி. ஆமா, நான் வந்து அறிவை ரொம்ப தேடி போகக்கூடிய ஆளு. சரி. ரொம்ப விரும்புறேன், எதையும் ஒரு தவறான கண்ணோட்டத்துல பாக்குறது இல்ல. சரி. அதனுடைய அறியாமை சுவடுகளை சுட்டி காட்டுறதுல ஒரு ஆர்வம் உள்ளவர். சரி. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு இடத்துல நான் உட்கார்ந்து இருக்க பொழுது அவர் நான் எதெல்லாம் மனசுல நினைச்சதோ எல்லாத்தையும் ஒரு நபர் சொல்றாரு. நீங்க நினைச்சது சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், அவரை நான் பாக்குறேன். பார்க்கும் பொழுது அவருக்கும் எனக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்படுவதை கண்டேன். அந்த ஈர்ப்பு சக்தி அடிப்படையை வச்சு நான் அவரை யோசிச்சுட்டே இருக்கிறேன், இவர் யாரோ ஒரு பெரிய ஆள் அப்படின்னு. அந்த பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் அதை சொல்றாரு, இவர் யாரோ ஒரு பெரிய ஆள்னு நினைக்கிறேன் இல்லையப்பான்னு அவர் கேட்கிறாரு. சொல்றாரு. அடுத்தது இவர் யாரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அவர் திருப்பி கேட்கிறாரு, இவர் யாரா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையான்னு இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது என் பேரை சொல்லி கூப்பிட்டு சாப்பிடுப்பான்னு சொன்னாரு. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு வேற சில தகவல் சொன்னார். இது இன்னும் ஒரு பெரிய, அதாவது நான் ஒரு முட்டாள்தனமா சிந்திக்கக்கூடிய ஆள் அல்ல, அது என் கூட நெருங்கி பழகுறவங்களுக்கு தெரியும். அதாவது அறிவுபூர்வமாக சிந்திக்க பண்றவங்க, நீங்க ஒரு அறிவுபூர்வமா சிந்திக்கிறவங்க விரும்புற ஒரு ஆள். அப்படி பார்க்கும்போது நம்முடைய அறியாமை நிறைய இருக்குது. சரி. அந்த இடத்துல அவர் ஒரு விஷயத்தை செய்தார். நான் வந்து படிக்கும் பொழுது அது என்ன எப்படி அந்த உணர்வுன்னு தெரியாது. மலை மலைப்பாங்கான ஒரு இடத்துக்கு போறேன். அந்த இடத்துல போய் ஒரு ஒரு கற்பாறைக்கு உள்ளால ஒரு குடைவு. சரி. அந்த குடைவுக்குள்ளால என்னன்னு சொன்னா நிறைய பன்றி முற்கள் இருக்கிறது, இந்த முள்ளம்பன்றியினுடைய முள். அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தோணலை. உள்ளால போய் உட்கார்ந்து அமைதியா இந்த பத்மாசனத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த இது என்னுடைய 9வது வயசுல நடந்த 9வது வயசுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நல்லா நான் போனது இடம் எல்லாம் தெரியும். அப்ப இவரு இதை வந்து பிளாத்துக்குளம் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளால வச்சு 1978 ஆண்டு அந்த வருஷத்துல இவர் என்கிட்ட என்ன சொல்றாரு, ராஜேந்திரா சாப்பிடுப்பா உனக்கு ஞாபகம் இருக்கா, 9 வயசுல மலையில போய் தவம் இருந்தியே அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அவர் கேக்குறாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளால ஒரு ஹோட்டல்ல அவர் அமைதியா உட்கார்ந்து இருக்காரு, நான் அவர் பக்கத்துல சாப்பிட போய் உட்கார்ந்து இருக்கேன். சரி.
வேற எந்த சலனமும் இல்லாம அழகா பேசுறாரு. அப்படியே நான் வந்து ஒரு பிரமிச்சிட்டேன். காரணம் என்னன்னா, அவர் யாருன்னு தெரியாது, எங்க உள்ளவருன்னு தெரியாது, அன்னைக்கு தான் பாக்குறேன். அப்படியே மெய் சிலுத்து போறேன். அதுல இருந்து என்ன தெரிஞ்சுன்னா, இந்த உலகத்துல நம்ம தெரிஞ்சிடக்கூடிய கருத்து இல்ல, நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. சில இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி போகுது, ஒரு ஆள் இன்னொரு ஆளுடைய மனதை எப்படி எடுக்கிறாரு. விஞ்ஞானத்துல பாராசைக்காலஜில இதை பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கி இதை வந்து நம்ம ஒரு சயின்டிஸ்ட்டையோ அல்லது ஒரு பெரிய பகுத்தறிவாதிட்டு சொன்னால் சிசோஃபர்னியான்னு சொல்லிட்டு இது ஒரு மனப்பிரழ்வு நோய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அது இது மனப்பிரழ்வுன்னு சொல்ல என்னால் முடியலை. காரணம் என்னென்னா, இது ஏதோ ஒரு ஒரு சமிச்சை. ஒரு எப்படி நம்ம அமெரிக்காவில் உள்ள தமிழ் பாட்டு நம்முடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டரில் குறிப்பிட்ட அதிர்வு அலையில் நம்ம திருப்பி வச்ச உடனே பாட்டு வருதோ, அதே மாதிரி நம்ம இயக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்குள்ளாலே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இன்னொரு ஆளை நம்மளை பார்க்கும் பொழுது இந்த இதை என்னுடைய அனுபவ ரீதியாகவும் என்ன வாழ்வியல் ரீதியாக நேரடியாக பார்த்தவன் நாய். அப்போ இதாவது வயசில் இல்லை, 9வது வயசில் போனதை என்னுடைய 18வது வயசில் அவர் சொல்றாரு. 18வது வயசில் சொல்கிறாரு, பேர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா பேர் சொல்கிறாரு, அம்மா பேர் சொல்கிறாரு. இப்போ யார்கிட்டையாவது இதை வெளியில் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இது ஏதோ தெரிஞ்சு சொல்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அவரும் அன்னைக்கு தான் அங்கே வந்திருக்காரு, நானும் அன்னைக்கு தான் அங்கே போவேன். அதான் முக்கியமான விஷயம். அவர் யார் என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. கடைசியில் பார்த்தா ரொம்ப நாள் அவர் சொன்னார், ஒரே ஒரு வரி சொன்னார், நேற்று என்னை பற்றி படித்தாய் அப்படின்னாரு. அப்போ நான் ஒரு சின்ன புக்கு படித்தேன். நான் அப்போ வந்து சாப்பிடுறது கொஞ்சம், புக்கு படிக்கிறதுக்கு தான் அதிகமாக செலவழிப்பேன் என்னுடைய வாழ்நாளே. அப்போ ஒரு சின்ன புக்கு படிச்சேன், அந்த புக்கில் நிர்மலானந்த சுவாமிகள் உரைகள் அப்படின்னு கிடந்தது. அப்போதான் நினைச்சேன், நேற்று நான் அந்த புக்கு தானே படித்தேன் அப்படின்னு. உடனே நான் மனசில் நினைக்கேன், ஓ நிர்மலானந்த சுவாமிகளோ, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் நீ இப்போ நினைச்ச ஆள் தான் அப்படின்னாரு. அவ்வளோதான், அவரை பாட்டுக்கு இறங்கி அவர் போயிட்டாரு, அவர் போயாச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரியும், அந்த கடையில் உள்ள ஆள் சொன்னார், வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வருவாங்க, அவங்க அம்மாக்க இறப்பு நாள் அன்னைக்கு வருவாங்க, அவ்வளோதான். அது இல்லாமல் இங்கே வரதே இல்லை, வேற எங்கேயும் இருக்காங்க சாமிகள் எனக்கு தெரியாது. அவர் சாமி மாதிரியும் இல்லை, ஒயிட் அண்ட் ஒயிட். இப்போதான் தெரியும் அவர் நிர்மலானந்த சுவாமிகள் அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும். சரி, ஆமாம், அது மாதிரி உங்க எண்ணத்தில் உள்ளதை அவர் வெளிப்படுத்தினார் இல்லையா. உங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க, 9வது வயசுல என்ன செஞ்சீங்க, 18வது வயசுல நடத்தத இல்லை, இதைத்தான் நீங்க மெய்தீண்டா காலம் இல்லை இல்லை மெய்தீண்டா. இதே போல மனதிற்கும் சம்பந்தம் இருக்க சில விஷயங்கள் இருக்குது. சரி, உங்களுடைய உடல் நோயை வந்து மனசாலையும் தீர்க்க முடியுமோ அப்படிங்கிறது என்னுடைய இது. இப்போ மெஸ்மர் வந்து எப்படி ஒரு மெஸ்மரிசம்ங்கிற ஒரு இதை அறிமுகப்படுத்தினாரு, அது மாதிரி இப்போ அது ஒரு பக்கம் வளர்ந்துட்டு தான் இருக்குது. மேலை நாடுகளில் நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே மெஸ்மரை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அப்புறம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வாளர் தான் அதை பற்றி பேசினார். ஆனால் மெஸ்மருக்கு அது என்னத்தினால அந்த சம்பவம் நடக்குன்னு சொல்லவே தெரியல. அவரால் முடியல அவர் முடியல. லிக்விட் எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னார், பட் அதை ஒத்துக்கல அவங்க. பிற்காலத்தில் ஆய்வு செய்யப்பட்டு இன்னைக்கு அது என்னத்தினால நடக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடித்தவர்கள் இதை கண்டிப்பாக இது ஒன்று இருக்குன்னு நம்பித்தான் தீரணும். சரி, அப்படி வரும்பொழுது இப்படி ஒரு மெய்தீண்டா காலம் என்கிறத வர்ம காலத்தில் அந்த காலத்தில் இருந்தே கடைபிடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு சயின்ஸ் இருக்குது. சரி, ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களுக்கு நோயை தீக்கலாம், நினைச்சே தீக்கலாம், ஒரு நோயாளி பார்த்தே தீக்கலாம், நோய் மட்டும் இல்லை மயக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே மாதிரி கண்ணுனால பார்த்து செய்யக்கூடியதுக்கு நோக்குவர்மம்னு சொன்னாங்க. நோக்குவர்மம் உடம்புல 7 வர்மங்களை பார்த்து அவங்களை என்ன செய்யலாம், மயக்கமடை செய்யலாம், மீதி இடங்களை பார்த்து நோய்களை தீர்க்க வைக்கலாம். இப்படி ஒரு நோக்குவர்மம் சொல்லியிருக்காங்க. நோக்குவர்மத்தில் 7 இடங்களை பார்த்து அவங்கள மயக்க வைக்கலாம், மீதி இடங்களை பூரா பார்த்து நோய்களை தீர்க்கலாம். சரி, அதுக்கு சில பயிற்சி முறைகள் வேணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசா மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, அதில் எனக்கு நம்ப தகுந்த ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், காரல் மார்க்ஸ் ஒரு முறை ஏங்கல்ஸ் வந்து என்ன சொல்லுவாராம், அவருடைய ஒரு ஆலயத்துக்கு போயிருக்கார். அங்கே ஒரு ஃபாதர் ஒரு சிலருக்கு மேலே அப்படியே கை வைப்பாராம், உடனே அப்படியே மயங்கி கீழே விழுவாங்களாம். சரி, திருப்பி என்ன பண்ணுவாராம், அப்படியே ஒரு கொஞ்சம் தண்ணீர் அப்படி முகத்தில் தெளிச்சோன்னு அவங்க எழுப்பி போவாங்களாம். சரி, அப்போ இவர் வந்து நேரே சொல்கிறார் காரல் மார்க்ஸிட்ட, இப்படி ஒரு சம்பவத்தை என் கண்ணால் பார்த்தேன், அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை எங்கள்ஸ், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பெருவரில் பார்த்துருக்காரு. கால் பெருவரில் பார்க்கும் பொழுதே எங்கள்ஸ் மயங்கி கீழே விழுந்துருக்கு. அப்போ பார்த்த உடனே அவருக்கு மேலே ஒன்றும் இல்லை, திரும்ப தண்ணியை விட்ட உடனே அவர் எழுப்பிட்டார். இது ஒன்றும் விஷயம் இல்லை, இது வந்து இயற்கையினுடைய இயக்கவியல் தான், நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம இது பண்ண முடியும், இதெல்லாம் பெரிய அதிசயமாக பார்க்காது அப்படின்னு அவருக்கு ஒரு அறிவியல் ரீதியாக சிந்தி ப்ரூவ் பண்ணிட்டார். அறிவியல் ரீதியாக பாரு, இதெல்லாம் வந்து ஏமாத்துறதுக்கு உள்ளது இல்லை, இது எல்லாருக்கும் உள்ள விஷயம்தான். ஒரு மனுஷன் ஒரு பலமான ஒரு பொருளை ஒருத்தர் இன்னொருத்தராக தூக்க முடியாத இன்னொருத்தர் தூக்குறான். அதே மாதிரி உடம்புடைய
இயற்கையினுடைய இயக்கவியல் தத்துவம் தான் இதெல்லாம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே அறிவியலுக்கு உட்பட்டது தான், அதை மட்டும் மறக்கக்கூடாது. இப்படி வேதிண்ட காலம் இருக்கிறது. இப்படி இந்த மருத்துவத்துக்குள்ளால நோக்கோர்மங்கிறது கண்ணனால் பார்த்து இது பண்ணுறது, மெய்திண்டா காலம்னு சொல்லக்கூடியது மனசால் நினைச்சு செய்யக்கூடியது. இவ்வளவுதான் இதனுடைய ரகசியம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்பனா தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.